வியூவர்ஸ் வெல்கம் டு அனதர் எபிசோட் வித் டாக்டர் ஜோதி டாக்ஸ். டாக்டர், இன்றைக்கி நம்ம வியூவர்ஸ்க்கு பிம்பிள்ஸ் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். பிம்பிள்ஸ் அப்படிங்கிறது வந்து யூஸ்வலாக அடலசன்ஸ் வரக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு செக்ஸ் ஹார்மோன்ஸ். இது வந்து மெடிக்கலாக வந்து அக்னி வெல்காரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக இது வந்து பார்த்தீங்கன்னா அடலசன்ஸ், அதாவது டீன் ஏஜில், அந்த ஏஜில் வரும். டீனேஜ் முடியும் போது ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸில் அப்படியே போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 28 இயர்ஸில் வந்து அப்புறம் குழந்தை பிறந்து ஸ்டெர்லைசேஷன் பீரியடாக முடியும் போது யூஸ்வலாக வரும். இது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே வர சான்ஸ் அதிகம். மேலுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், சிவியாரிட்டியும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இதோட மெயின் காசஸ் என்னவாக இருக்கும்? இது காசஸ்ன்னு பார்த்தா ரிலேட்டட் டு ஹார்மோனல் டிசார்டர், அதாவது அன்பேலன்ஸ்டு ஹார்மோன்ஸ். அதாவது யூஸ்வலாக ஆண்ட்ரோஜன்ஸ் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான், இந்த ரெண்டு ஹார்மோனும் யூஸ்வலாக இன்வால்மெண்ட் ஆகும். அதுபோக ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின், கிரீஸி ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் வர்றது கொஞ்சம் சான்ஸ் அதிகம். அப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இன்டஸ்ட்ரியல் ஸ்டேஜஸ், அதாவது கொஞ்சம் கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்புறம் டயட்டில் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் அதிகமாக வரும். இது எந்தெந்த பிளேசஸ்லாம் வர சான்சஸ் இருக்குது டாக்டர்? யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இது மெயின் பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ், ஃபேஸ் ரெண்டு சைடும் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கழுத்து வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் வர சான்ஸ் உண்டு. அப்புறம் வந்து ஃப்ரண்ட் ஆஃப் தி செஸ்ட்டு, அப்புறம் பேக் ஆஃப் தி செஸ்ட்டு, வெரி ரேர்லி தைஸ் அண்ட் பட்டக்ஸ்லேயும் வர்றதுக்கு சான்ஸ் உண்டு. இது எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் டாக்டர்? இது வந்து ப்ரிவென்ஷன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரும்பாலும் இது வந்து செல்ஃப் லிமிட் டிசீஸ் பெரும்பாலும் இது வந்து அதுவே பெரும்பாலும் வந்துட்டு அதுவே போயிடும். சில பேர் கொஞ்சம் அதை வந்து அந்த பபுள்ஸை பிச்சு விட்டாங்கன்னாலும், சில பேர் மேலுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் பர்சனாலிட்டினால கொஞ்சம் ஸ்கார் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ஒன்றும் கிடையாது. யூஸ்வலாக நம்ம வந்து சோப் போட்டு அடிக்கடி சோப் போட்டு டவலை வச்சு வாஷ் பண்ணணும். அடிக்கடி ஒரு நாளைக்கு 2-3 வாட்டி every 2 hours every 3 hours நல்லா ஊற்றி ஊற்றி எடுத்தீங்கனாலே போதும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டயட்டில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் ஃபேட்ஸ் ரெண்டுமே கம்மி பண்ணிக்கணும். அனிமல் ப்ரோட்டீன்ஸ் நிறைய எடுத்துக்கணும், வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கணும், ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கணும். எதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஃபி, டீ, டொபாக்கோ தவிர்க்கணும், அப்புறம் வந்து நட்ஸ் தவிர்க்கணும், ஆயில் தவிர்க்கணும், சாக்லேட் தவிர்க்கணும். இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து ஓப்பன் ஏரில் கொஞ்சம் நிற்கணும், ஓப்பன் ஏர், அப்புறம் மைல்டு சன், அப்புறம் எக்ஸசைஸ் இந்த ஓப்பன் ஏர், இதெல்லாம் குட். அப்புறம் ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயின்மெண்ட் வந்து ரெட்டினாயிக் ஆசிர் ஆயின்மெண்ட், அதாவது விட்டமின் ஏ கலந்த பேஸ்ட், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாலிசிலிக் ஆசிட், சல்ஃபர், இது கலந்த பேஸ்ட்டு சில பேர் கொஞ்சம் போடுவாங்க. மற்றபடி ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாது. செல்ஃப் லிமிட்டிங் டிசீஸ்.